மதுரை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து இருசக்கர வாகனத்தை வென்றார். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு புகழ்பெற்ற மஞ்சமலை ஐயனார் கோவில் உற்சவத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் கிராம மக்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அந்த வகையில் பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடி வாசலில் இருந்து சீரிப்பாய்ந்த காளைகளை மாடிப்படி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 729 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 300 மாடிப்படி வீரர்கள் பங்கேற்றனர். மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். 4ஆவது சுற்றில் பிரபாகரன் 8 காளைகள் அடக்கினார். இந்த ஆண்டு பிரபாகரன் முதலிடம் பிடித்து இருசக்கர வாகனத்தை வென்றார். கடந்த 2020-2021 ஆண்டில் பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலிடத்தை பிடித்து பிரபாகரன் கார் வென்றது குறிப்பிடத்தக்கது. சார் அங்க இருந்து மாட்டு அப்படியே வெளியில போயிருந்தேன் பிரைசஸ் வாங்கினேன்.